यस्य वाक्पूर्तिपर्यन्ता इतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இன்றைய தினம் நம் எல்லோருக்கும் சுதினம். எதற்காக சுதினம் என்று சொல்லுகிறேன் என்றால், ஞான வைராக்கிய அனுஷ்டானம் முதலியவைகளினாலே மிகச்சிறந்து விளங்கிய பரவாக்கோட்டை ஆண்டவன் ஸ்ரீமத் கோபாலாரிய மகாதேசிகனுடைய 100வது திருநட்சத்திர மகோத்சவத்தின் தொடக்க நாள் இன்றைய தினம். பாகவதத்தில் சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை உங்களுடன் முதலில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ந ஹியம்மையானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயாக தே புனந்திருக்காலேன தர்சனாதேவ சாதவகா என்பதாக கிருஷ்ணன் உத்தவர் இவர் ரெண்டு பேரும் சம்வாதத்திலே இவர்களுடைய சம்வாதத்திலே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது, ஒரு விஷயம் இது. அம்மையானி தீர்த்தானி என்பதாக தீர்த்தானி தீர்த்தானி ந அப்படின்னு அர்த்தம். கங்கை யமுனை முதலிய தீர்த்தங்கள்லாம் இருக்குது. இந்த தீர்த்தங்களில் தீர்த்தமாடினாலோ அந்த ஜலத்தை புரோஷனம் பண்ணிண்டாலே கூட நமக்கு சுத்தி ஏற்படுறது, நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போய் பரிசுத்தின்றது ஏற்படுறது. அதே மாதிரி மிருச்சிலாமயாக தேவாக எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், அது லோகத்தில் ஆனாலும் தாருவில் மரத்தில் ஆனாலும் இல்லை சுதையில் ஆனாலும் கல்லால் ஆனதாகவும் இருந்தாலும் அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம், பிரதிஷ்டிதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை நாம் சேவிச்சோமானாக்க நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போய் நாம்களும் பரிசுத்தமாக ஆகும்ன்றது இருக்குது. இது ரெண்டுத்த காட்டில் இன்னும் ஒரு விசேஷமாக ஒன்று சொல்ல போகிறேன். அதுக்கு முன்ன இந்த தீர்த்தத்தினால் வரக்கூடிய நம்மளுடைய பரிசுத்தி எப்படிப்பட்டது, பகவத் சேவையினால் வரக்கூடிய பரிசுத்தி எப்படிப்பட்டது என்பதை முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். கங்கையில் ஒரே ஒரு வாட்டி தீர்த்தமாடுறவாளுக்கும் ஒரு மண்டலம் தீர்த்தமாடுறவாளுக்கும் எப்போவுமே தீர்த்தமாடின்றவாளுக்கும் வாசி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவளுடைய புண்ணிய விசேஷங்கள் ஏற்படும், பாபக்ஷயமும் ஏற்படும். அதே மாதிரி தான் பெருமாள் சேவையிலையும் ஒரு நாள் சேவிக்கிறது, நிச்சயமாக கைங்கரியம் பண்ணுறது, ஒரு சமயத்தில் ஒரு ஒரு காலத்து விசேஷத்தில் மாத்திரம் சேவிக்கிறது, இப்படிலாம் இருக்கச்சே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரகாரமான அனுகிரகம் தான் இருக்கும். இப்படி இந்த தீர்த்த ஸ்நானமோ பகவத் சேவையோ ஒத்தனை பரிசுத்தமாக்கிறதுன்னா உடனே பரிசுத்தமாக்கிடுறதான்னு சொன்னோம்னாக்கா அது சொல்ல முடியாது. கால விசேஷங்கள் பல நாளும் ஆகலாம். சில பேருடைய பாக்யத்தினால அவளுடைய கர்மானுகுணமாக உடனேயும் பிரசித்தி ஏற்படலாம். இது எப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் நிஷ்கர்ஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அது தர்சனாதேவ சாதவகா என்பது. ஒரு சாதுக்களாக இருந்திருக்கிற மகான்களை நாம் சேவித்தோம்னாக்க அந்த சேவித்த மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடுமா? பாப்பம் போகிறதோடு மாத்திரம் இல்லை, நாம் பரிசுத்தமாக ஆகிடுவோம். பாப்பம் போயிடுச்சுன்னா பரிசுத்தமாக ஆகிடுறதுன்னு தானே அர்த்தம். அந்த பரிசுத்தி ஏற்பட்டுடும் என்பதாக பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்சனாதேவ சாதவகான்னு சொல்லச்சே யார் அந்த சாதுக்கள் என்று அடுத்த கேள்வி வரும். சாதுக்கள் யார் என்பதற்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதுக்கள் யார் என்று சொல்லப்பட்ட அந்த லட்சணத்தோடு பொருந்தினவர்களாக எத்தனையோ மகான்கள் எழுந்தருளியிருந்தனர். அண்மை காலத்திலும் அப்படிப்பட்ட மகான்கள் எழுந்தருளியிருந்தனர். அவர்களில் முக்கியமாக கருதப்படுபவர் பரவாக்கோட்டை ஸ்ரீமதாண்டவன் கோபாலாரி மகாதேசிகன் என்றே சொல்ல வேண்டும். அந்த சுவாமியினிடத்தில் எத்தனையோ சிறப்புகள், அவரவர்கள் கண்ணோட்டத்தில் பல சிறப்புகள் அவரவர்கள் அனுபவித்திருக்கார்கள். அடியேன் அனுபவித்த முறையில் ஒரு சிலவற்றை உங்களிடம் இந்த நன்னாளில் பகிர்ந்து கொண்டு
என்னுடைய வாக்சாஃபல்யத்தை அடைய விரும்புகிறேன். முதலில் சுவாமியினுடைய கம்பீரமான தோற்றம், இது என்னென்ன சிறப்புன்னு பார்க்கணும். கம்பீரமான தோற்றம், ஆச்சார அனுஷ்டானம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்தினால ஒரு ஈடுபாடுன்றது ஏற்படும். சம்பிரதாய பிரவர்த்தனம், அவருடைய ஞானம், கர்வமில்லாத ஞானம், வைராக்கியம், சந்நியாசாசிரம அனுஷ்டானம், திருத்தி பணிகொள்ளுதல், அந்த பண்டிதர்களிடத்தில் இருக்கிற பரிவு, இளைஞர்களிடத்தில் உற்சாகப்படுத்துறது, இளைஞர்களாக இருந்திருக்கிற பண்டிதால மேலே மேலே நன்னா இது பண்ணும்படியாக, நல்ல வித்வானாக வரும்படியாக அவர்களுக்கு உற்சாகப்படுத்துறது, நல்வழிப்படுத்துறது, இப்படி எத்தனையோ சிறப்புகள் உள்ளன. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்புனால ஈடுபட்டவர்களாக இருப்பார். பல சிறப்புகளால் எல்லா விசேஷங்கள்லேயும் ஈடுபட்டவாளும் இருந்துருக்கான். அப்படிலாம் எழுந்தருளியிருந்த மகான் அவர். முதல்ல அவருடைய தோற்றத்தை நாம் பார்ப்போம். அந்த சுவாமி ரொம்ப கம்பீரமாக எழுந்தருளியிருப்பார். நல்ல உயரம், அதோட பளபளப்பளன்னு திறமன், பிரம்ம தேஜஸ், அதை சொற்றதுன்னு சொல்லுவாள், பிரம்ம தேஜஸோடு எழுந்தருளியிருந்த மகான். அந்த மகான் யாரனா லௌகிக்கனாக இருந்து நாஸ்திகனாக இருக்கவும் கூட அந்த சுவாமியை ஒரு, அதாவது தற்செயலாக பார்த்தான்னா கூட உடனே அவனை கையெடுத்து அவரை கும்பிட வைக்கிறது அவருடைய தோற்றம். அப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் அந்த சுவாமிது. புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏகண்டலக்னதுளசீதலினாட்சமாலாஹ ஏ பாஹுமூல பரிசின்ஹித சங்கசக்ராஹ ஏவாலலாட்டஃபலுகே லலிதோர்த்வபுண்ட்ராஹ தே வைஷ்ணவாஹ புவனமாசு பவித்ரயந்தி என்பதாக. யார் கழுத்தில் துளசி மாலையோடையும் பாகுமூலத்தில், அதாவது தோளில் சங்கச்சக்கரங்கள், திருவிலச்சனைகளை தரிச்சுட்டோம், நெத்தியில் எப்பவும் பளபளான்னு ஆச்சரியமாக ஒரு நல்ல ஒரு திறமன் காப்போடையும் திகழ்கிறார்களோ, அவெல்லாம் பரம வைஷ்ணவர்கள். அவர்கள்தான் இந்த பிருத்திவியே பூமியே பரிசுத்தமாக்குகிறார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பூமியே பரிசுத்தமாக்கி கொண்டு எழுந்துள்ளிருந்த மகான் பிரவாக்கோட்டை ஆண்டனுவன் என்று சொன்னால் அதில் மிக எதுவும் இல்லை. ரெண்டாவது, சுவாமியினுடைய ஆச்சார அனுஷ்டானம். அந்த சுவாமி எழுந்துள்ளிருந்த காலத்திலேருந்து தான் எல்லா பண்டிதாளுக்கும் வைதிகாளுக்கும் ஸ்ரீரங்கம் போனால் அவரவர்களுடைய வீடு மாதிரி சுவாதீனமாக இவா கொண்டு வர பையை கொண்டு போய் வச்சுட்டு காவேரிக்கு தீர்த்தமாட செல்வதோ அல்லது ரங்கநாதனை சேவிக்கிறதோ, எங்கே போகிறோமோ அங்கே போகிற இடத்துல சாப்பிட முடிஞ்சாக்கா சௌகரியம் இருந்தால் சாப்பிட்றதோ, அதுவும் இல்லைன்னாக்கா இங்கேயே அவர்களுக்கு ஆதித்யமும் ஏற்படுத்தும்படியான ஒரு நிலை இந்த சுவாமியினுடைய காலத்தில் ஏற்பட்டது. அந்த நிலை இன்றும் தொடர்கிறது. அந்த விஷயத்திலே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அப்போது நாம் போனோம்னாக்க, கத்தாலும் 4 மணிக்கு நாம் போனோம்னா சுவாமி அப்போ மூச்சுட்டு இருப்பேன். அந்த பிராத்தர் அனுசந்தான காரிக்கைன்னு ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கோம். சில ஸ்தோத்திரங்கள், அது தவிர சில ஸ்லோகங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணோம். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் உறக்க ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு சுவாமி அங்கே எழுந்துள்ளிருப்பார். வரச்சேயே ஒரு இன்முகத்தோடு வான்னு கூட்டு என்ன பண்ண போகிறேன் என்று கேட்கறதுன்றது இருக்க, அது சுவாமியினிடத்தில் இருக்கிற ஒரு விசேஷம். அவருடைய அனுஷ்டானத்தை பற்றி பேசச்சே, சுவாமியினுடைய அனுஷ்டானம் அந்த சமயத்தில் எழுந்ததோடு மாத்திரமில்லை, உடனே காவேரிக்கு எழுந்தருள்வேன். காவேரியில் போய் அந்த 4 மணிக்கே போய் காவேரியில் போய் தீர்த்தமாடிட்டு அவருக்கு உண்டான ஜப்ப தப்பாத்திகளை பண்ணின்றிருப்பார். இது ஒரு பெரிய விஷயம். எத்தனை நாள் அதாவது முடியாத நாளில் கூட
எனக்கு தெரிஞ்சு உதயோபஸ்தானம் காலையில் 8 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணுறதோ சூரியோதயம் ஆன பிற்பாடு எழுந்து ஸ்நானம் பண்ண நாள்ன்றது எப்பவுமே நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரத்தில் ஒரு ஈடுபாடோடு காவேரிக்கு போக முடியாத போது அங்கே இருக்கிற நடவாபில தீர்த்தம் அடைந்த, அதுவும் முடியாத போது கூட அந்த 90 திருநட்சத்திரத்தில் கூட என்றைக்கும் உதயோபஸ்தானம் தவறினதில்லை. அவருடைய ஆச்சாரத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது சுத்த உபவாசம், ஏகாதசி, ஏகாதசி சிரவணத்வாதசி இதெல்லாம் உபவாசம். சுத்த உபவாசத்தோடு மாத்திரமில்லை, அந்த துவாதசின்னு கூட அலவணமான பாரணை. இப்படிலாம் அனுஷ்டித்தவர், அதாவது ஆச்சாரத்தை கடைபிடித்தவர் இந்த மகான். அடுத்தது சத்சம்பிரதாய பிரவர்த்தனம். சுவாமி நித்தியம் அபிகமன ஆராதனம் முடிஞ்ச பிற்பாடு காலக்ஷேபம் சாய்ப்பார். காலக்ஷேபம் சாய்க்கிச்சு, யார் காலக்ஷேபம் கேட்குறவாளோ அவளுக்கு புரிகிற மாதிரி பல உதாரணங்களை சொல்லி ஆச்சரியமாக கம்பீரமான குரலில் காலக்ஷேபம் சாய்ப்பார். அவருடைய ஒரு, அதாவது ஆச்சாரியனாக இருக்கிறவன் சிஷ்யாளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்றதுக்கு பார்த்தோம்னா முன்னுதாரணமாக இருந்திருக்கிறவர் அந்த மகான். தன்னுடைய வைதுஷ்யத்தை, தனக்கு இருக்கிற ஞானத்தை பிரகடனம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்லாத, எவ்வளவு எதிரே இருக்கிறவா கிரகிச்சுப்பாளோ அவ்வளவு அந்த கிரகிச்சுக்கிறது அறிந்து கொள்வதற்கும் சுலபமான முறையில் அறிந்து கொள்ளும்படியாக காலக்ஷேபம் சாய்க்கிறது அந்த சுவாமியினுடைய வழக்கம். அவருடைய ஞானம், அதை சொல்கிறதுக்கு நான் அடியன் அதிகாரம் இல்லை, அடியனுக்கு அதிகாரம் இல்லை. பிரிய வித்வான் அவர், அவ்வளவு வித்வத்து இருந்தால் கூட கர்வமில்லாமல் எழுந்தருளியிருந்தவர். சதஸுக்கு அத்தியட்சராக சுவாமி எழுந்தருளியிருப்ப நாம் விஷயம் சொன்னோம்னாக்கா, எங்கேன்னா தப்பு சொன்னோம்னாக்கா அந்த சமயத்தில் திருத்தி கொடுப்பார். மொத்த விஷயமும் சொல்கிற வரைக்கும் முழுசாக சொல்ல விட்டுட்டு அப்புறம் ஒரே ஒரு பிரச்சனம் பண்ணேருனா கூட போகிறோம், அந்த விஷயத்தில் சுவாமிக்கு எவ்வளோ வைதுஷ்யம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவன் எந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கான்றத அவனை திருத்தி கொடுத்து இப்படி சொல்லணுன்றதையும் பண்ணி கொடுக்குறவர் அந்த சுவாமி. அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லச்சேயே நமக்கு பாஷாந்தரத்தில் சொல்லச்சே ரெக்கன்சைல் பண்ணுங்க, திருத்திக்கணும்னு ஒரு எண்ணம் ஏற்படும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சமயத்தில் அங்கே ஒரு சதஸ் நடந்தது. அந்த சதஸில் யார் புஸ்தகத்தை பிரித்த உடனே என்ன பாகம் வருதோ ஸ்ரீபாஷ்யத்தில், அந்த பாகத்தை யார் சொல்கிறாளோ அவளுக்கு விசேஷமான சம்பாவனை கொடுக்கப்படும்னு சொல்லி சொன்னார். அப்போ அன்றைக்கி என்ன சொன்னார், பிரித்த உடனே சொல்கிறதுன்றது எல்லாராலையும் முடியாது, ஒரு அரை மணி காலம் சமயம் கொடுக்குறேன், இந்த அதிகரணமும் எந்த அதிகரணம் வருதோ அந்த அதிகரணத்தை மறுபடியும் ஒரு வாட்டி அரை மணி காலம் பார்த்து வந்துட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புனர் சமாச்சார் சொன்னார். அந்த இளைஞர்களாக இருந்துருக்கிற வித்வான்கள் எல்லாருமே சரி நாமளும் பிரயத்னம் பண்ணி பார்ப்போமேன்னுட்டு ஒரு பாதி பேருக்கு மேலே அந்த பிரயத்னத்தில் ஈடுபட்டா. மீதி பேர் என்ன பண்ணானோ, தான் எந்த விஷயத்தை பார்த்து வந்தாலோ அந்த விஷயத்தை இவா சொன்னான். அந்த மாதிரி பிரயத்னப்பட்டவாளில் பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் கொடுத்த அரை மணி காலத்துக்கு மேலேயும் எடுத்துட்டா, அந்த அரை மணி காலம் பார்த்த பிற்பாடும் கூட அந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் சொல்லணுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவளால் சொல்ல முடியல, ஏதோ ஓரளவுக்கு தான் அவளால் சொல்ல முடிஞ்சது. ஒரு 3 பேர் தான் அவள் கொடுத்த விஷயத்தை இந்த அரை மணி அவகாசம் கூட எடுத்துக்காத, புஸ்தகத்தை பிரித்த உடனே என்ன வந்ததோ வந்த விஷயத்தை தெளிவாகவும் இவள் பார்த்துட்டு போனாக்கா எப்படி சொல்லுவாளோ அப்படியும் சொன்னவாள் 3 பேர் தான். அப்போ கடைசியில் சுவாமி அனுகிரக பாஷணம் பண்ணச்சே, இன்றைய தினத்தில் எல்லா இளைஞர்களாக இருந்துருக்கிற வித்வான்கள்லாம் தாமும் இந்த மாதிரி ஒரு ஸ்பர்தையில் ஈடுபட்டு விஷயங்களை சொல்லணும்னு இதில் சேர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு, இத்தனை பேர் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்குன்னு முதல்ல சாச்சார். இதோடு நிறுத்தலை, அடுத்த விஷயம் சொன்னேன், இதில் இன்னும் பாராட்ட வேண்டியது இந்த 3 பேரும் புஸ்தகத்தை கொடுத்த உடனே அடுத்த க்ஷணத்தில் சொன்னால், ஆகையால் இவாளை ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்.
இதுக்காக நம்ம மீதி பேரை குறை சொல்கிறேன்ற அர்த்தம் இல்லை. சுவாமி சாச்ச விஷயம், அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு ஸ்பர்தை வந்ததுன்னாக்கா இவன் மாதிரியே இந்த அரை மணி காலம் கூட வேணும், நானே சொல்லிடுறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுபாஷியத்தில் ஒரு பரிச்சயத்தை எல்லாரும் பண்ணிக்கணுன்றதுக்காக இவ பண்ணியிருக்காருன்னு சொன்னோம்னா இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி யார் யாரெல்லாம் இந்த மாதிரியாக இந்த ஸ்பர்தையில் ஈடுபட்டவாளாக இருந்துருக்காளோ அவள் எல்லாரும் அடுத்த முறை வரைச்சே புஸ்தகத்தை பிரித்த உடனேயே சொல்கிற மாதிரியான அளவுக்கு சீபாஷ்யத்தில் பரிச்சயம் பண்ணிட்டு வருவான்னு நான் விஸ்வசிக்கிறேன்னு சுவாமி சாச்சார். அந்த வார்த்தை அடியன் உள்பட ரெண்டு பேருக்கும் ஒரு நம்மளையே திருத்திக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்பட்டது. ஒன்று, நாம் இன்னும் உபஸ்தித்தியோடு இருக்கணும், இன்னும் நன்னாக பரிச்சயம் பண்ணியிருக்கணும், இது போராதுன்றதுக்கு ஒரு எடுத்து இந்த வார்த்தை. இன்னொரு வார்த்தை, நம்மள மாதிரி இருக்கிறவாளும் இதை சாதிக்க முடியும்னு சொல்லி சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படுறதுன்னு ஒரு சந்தோஷம். இப்படி ரெண்டு விதமாகவும் அந்த சுவாமி சாட்சியம் இருக்க யார் மனசுலேயும் புண்படாமல் அதே சமயத்தில் எது சத்தியமோ அதையும் பாராட்டி சுவாமி சாட்சியர், இது அவருடைய ஒரு விசேஷமான ஒரு குணம். வைராக்கியம், சுவாமியினுடைய வைராக்கியத்தை பற்றி சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப மிகவும் பிரசித்தமான விஷயம். சந்நியாசாசிரமத்துக்கு உண்டான தர்மங்கள் எல்லாத்தையும் இந்த கலிகாலத்திலையும் கடைபிடித்திருந்தவர் அந்த மகான். உதயோபஸ்தானம், ஜபாதிகள், எதுலேயும் ஆசை இல்லாதது, ஆகாரம் பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாரோ, என்ன இன்றைக்கி பிக்ஷை கிடைக்கிறதோ அது, அதில் ஆகாரத்துலேயோ அதில் எதுலேயும் ஆசை இல்லாதது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் சுவாமி. இது என்ன கவர்ந்த ஒரு விஷயம், சுவாமியினுடைய சதாபிஷேகத்துக்கு போயிருந்தோம், எத்தனையோ திவ்ய தேசங்கள்லேருந்து பெருமாள் மரியாதையாக மாலையெல்லாம் கொண்டு வந்தார். அத்தனை பெருமாள் மரியாதைக்கு கொண்டு வந்த மாலைகள் எல்லாத்தையும் அந்த பெருமாள் மாலையை அங்கீகரிக்கிறது ஸ்வரூபம் நமக்கு. சந்நியாசிகளாக இருந்துருக்கிறவா மாலை போட்டுக்கிறதுன்றது அந்த ஆசிரமத்துக்கு விசேஷம் இல்லை. ஆகையால் சுவாமி என்ன பண்ணார்னா, அத்தனை மாலைகளையும் கையில் வாங்கி கண்ணில் ஒத்திண்டு பக்கத்தில் வச்சார். இப்படி எத்தனை சால்வுகள் பட்டு இப்படி பரிவட்டங்கள் எல்லாம் வந்தது, எல்லாத்தையும் கையில் வாங்கிட்டு கண்ணில் ஒத்திண்டு கை கூப்பி அந்த அந்த அங்கீகரித்த விதமே இருக்க, அது சுவாமி ஒருத்தர் தான் நான் பார்த்ததுல இப்படி பண்ணவர். அது எல்லாருக்குமே, அதாவது அவரிடத்துல ஒரு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஒரு பட்டாட்டோப்பத்துக்கும் ஆசைப்படாது, இதில் யாரிடையும் அடியும் அபச்சாரப்படலை. மீதி பேர்லாம் வந்து அவளுடைய தர்மம் கால நிலைக்கு ஏற்ப அவள் இருந்துருக்கா, அதனால் மீதி பேரை நான் குறை சொல்கிறதா நினச்சிக்க வேண்டாம். சுவாமியின் இடத்துல இருக்கிற ஏற்றத்தை நான் இங்கே விஞ்ஞாபனம் பண்ணுறேன். அடுத்த விஷயம், திருத்தி பணிகொள்ளுதல். யாரன்னா தப்பு பண்ணுமானாக்கா அதை உடனே வந்து சுட்டி காண்பிப்பேன். அங்கே ஆசிரமத்தில் அங்கங்கே எழுதி வச்சுருக்கோம், இது சத்தியம், நான் காலலம்பாமல் உள்ளே வரமாட்டேன் என்பதாக, இப்படிலாம் இது சத்தியம்னு பல விஷயங்கள். நாம் என்ன அனுஷ்டானம் பண்ணணுமோ அந்த அனுஷ்டானத்தை பண்ண வைக்கிறதுல சுவாமி மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்லணும். யாரனா போய் சேவித்து, பசங்க சின்ன பசங்களாக இருந்து சேவித்தாளோ இல்லை பெரியவாளோ சேவித்தாளோ, அவளை பார்த்து லௌகிக்காளாக இருந்தாள்னா அவளை பார்த்து கேட்குறது, நீ நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு கேட்டோம். சந்தியாகீனகா அசுச்சிஹி அனர்ஹா சர்வகர்மசுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கணுன்றதுக்காகவே சந்தியாவந்தனம் பண்ணுவான்னு கேட்போம். சுவாமி எதிரே யாருக்குமே பொய் சொல்கிறதுக்கு எண்ணமே வராது. சில பேர் சில சமயங்களில் பண்ணுறேன், சில சமயத்தில் பண்ணலைன்னு சொல்லுவாள். பிராத்த சந்தியாவந்தனம் மாத்திரம் பண்ணுறேன், மீதியெல்லாம் பண்ணலைன்னு சொல்லுவாள், இப்படிலாம் சொல்லுவாள். அவள் எல்லாரையும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பெருமாளுடைய சீற்றத்துக்கு நாம் ஆளாகிடுவோம், கண்டிப்பாக சந்தியாவந்தனம் பண்ண சொல்லுன்னு சொல்லி வேடிக்கையாக சொல்லுவாள். கூட அவளுடைய மனைவி வந்திருந்தாக்க சந்தியாவந்தனம் பண்ணாதான் ஆத்துக்காருக்கு சாதம் போடுவேன்னு நீங்கள் சொல்லுங்கோ என்னெல்லாம் சொல்லி
அவளை திருத்தி பண்ணிக்கொள்றதுன்றது சுவாமிக்கு ஏற்பட்ட ஒரு அலாதியான ஒரு குணம். பண்டித்தர்களிடத்தில் ஒரு பரிவு, ஆதித்யம், இதெல்லாம் சொல்லணும். எத்தனையோ நாள் அடியன் திருத்தகப்பனாரோட அங்கே போயிருக்கோம். அடியன் போயிருக்கிட்டே அப்போல்லாம் ஒவ்வொரு பண்டித்தரும் அடியன் திருத்தகப்பனாரோட நடந்த விஷயத்தை அடியன் விஜ்ஞாபனம் பண்ணுறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி ஒவ்வொரு பண்டித்தர்களிடத்துலையும் அந்த மாதிரி ஒரு பிரத்யேகமான முறையில் ஒரு பரிவோடு சுவாமி எழுந்திருந்தார். அப்போ சொல்லச்சு எங்கே தங்கிறது என்னன்னு ஒரு காலத்தில் வேறு வேறு இடத்துல தங்கி ஒரு சிரமப்பட்டிருந்தோம். அப்போ வரைச்சே ஒரு முறை சொன்னார், இந்த பின்னாடி இருக்கிற உள்ள இருக்க உமக்காக தான் இருக்குது, என்றைக்கு வேணும்னாலும் உங்காம் மாதிரி நினச்சிட்டு நீர் தங்கி எத்தனை நாள் வேணால் தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை யார் சொல்லுவா? அதில் இப்படிப்பட்ட மகான், என்ன சௌகரியம் வேணுமோ அந்த சௌகரியத்தை நான் பண்ணி கொடுக்குறேன் என்பதாக சுவாமி சாகிப்பார். அப்படி பண்ணியும் கொடுத்துருந்தேன். அந்த பண்டித்தர்களிடத்தில் ஒரு பரிவு, எல்லா பண்டித்தாலும் வரணும், எல்லாரும் வந்து அந்த சபையில் அன்வைக்கணும் என்றெல்லாம் ஒரு ஆசை. அத்தனை வராத மகான்கள் கிடையாது, எல்லா பண்டித்தாலும் வந்தான். அது அதாவது மீதி இடத்துல இன்னும் நிறைய கூட சம்பாவனை கொடுத்துருக்கலாம், ஆனால் பண்டித்தாள் மொத்த பேருக்கும் அந்த சம்பாவனையை பற்றி ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இந்த சுவாமியினுடைய ஆத்தியட்சத்தில் நடக்கிற சதஸில் தாங்களும் அன்வைக்கணும்னு சொல்லி இந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி எல்லாரிடத்துலேயும் ஒரு பரிவோடு இருந்தது. எல்லா மகான்களும் மைசூரில் இருந்தவெல்லாம் பெரிய பெரிய பண்டித்தாள்லாம் வந்திருந்தா, இங்கே இருக்கிற பண்டித்தாள்கள் மொத்த பேரும் வந்த ஒரு சதஸ்ஸு, சுவாமியினுடைய சதஸ், சுவாமிக்காகவே வந்த சதஸ் அது. அப்போ அந்த பண்டித்தர்களுடைய பரிவை பார்க்கணும். சில சமயங்களில் சுவாமியினுடைய ஒரு சில சில செயல்கள் நமக்கே பிரமிப்பை ஏற்படுத்தும். துவாதசியாக இருக்கும், அப்பா ஆராதனம் பண்ணிகிட்டே இருப்பே, அந்த பின்னாடி உள்ள சுவாமியினுடைய ஆசிரமம் அதுக்கு முன்ன இருக்கும், அந்த கதவு சாத்தியிருக்கும். கதவு சாத்தியிருக்கச்சு ஆராதனம் மணி அடிக்கிற ஓசை கேட்ட உடனே நமக்கே தெரியாது, அந்த வாசப்படியில் பழங்கள் கொண்டு வச்சுருப்பா, வேறு யாருமே வந்திருக்க மாட்டா, சுவாமி மாத்திரம்தான் எழுதியிருப்பா. அடுத்தது இப்போ பாரணம் பண்ண போகிறே பெருமாள் திருவாராதனத்துக்கு பழங்கள் வேணும்னா சுவாமியே அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருப்பு. அப்படிப்பட்ட ஒரு பண்டித்தாளிடத்தில் வேதாத்தியனம் பண்ணுவாள் இடத்துல ஒரு பரிவு, இது பார்த்த உடனே நமக்கே ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும். பேர்பட்ட மகானா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதித்யமும் அவருடைய ஒரு நடந்த, அதாவது இப்போ இந்த பண்டித்தாளாக இருந்திருக்கிற பாகவதால் இடத்துல நடந்த முறையும் அது எவ்வளோ நாள் சொன்னாலும் போகாது. அவர் அப்படிப்பட்ட குணம் அந்த மகான் ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கும்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி இளைஞர்களெல்லாம் உற்சாகப்படுத்துறது சதஸில் விஷயம் சொன்னோம்னாக்கா மொத்தம் சொல்லட்டமே அப்புறம் கேள்வி கேட்கலாமே அப்படின்னு சாய்ப்பே, அந்த திருத்தி கொடுக்கறது, அவன் கோச்சிக்காத மாதிரி இல்லாதபடி அவரை நேரம் பண்ணி பண்ணுறது, அவளையும் தன்வசப்படுத்துறது. அடுத்த வாட்டி இந்த வாட்டி நன்னா சொன்னேன், அடுத்த வாட்டி இன்னும் நன்னா சொல்லுவேன் அப்படின்னு, அப்படி தான் இந்த வாட்டி சரியாக சொல்லலை அடுத்த வாட்டி நல்லா சொல்லுன்னு சொல்லாத, இந்த வாட்டியும் பரவாயில்ல நல்லா தான் சொன்னேன் அடுத்த வாட்டி இன்னும் நல்லா சொல்லுன்னு தான் சாய்ப்பேரே தவிர யாரையுமே இந்த வாட்டி நல்லா சொல்லலைன்னு சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி அடியவங்கள் மாதிரி இருந்துருக்கவாளெல்லாம் பல சமயம் சுவாமி எதிர உபன்யாசமும் பண்ண வச்சு அந்த உபன்யாசம் நாம் சொல்கிற உளரலையும் முழு நாளையும் கேட்டுண்டு அதில் ஒரு நல்ல விஷயங்கள் இருந்துன்னாக்கா அதையும் எடுத்துட்டு அதை சுவாமி வந்து கடைசியில் உபசம்ஹாரம் முடிவுரையும் போது அதையும் தெரியப்படுத்தி இப்படிலாம் சுவாமி எழுந்தருள் இருந்த அவர் என்றைக்கும் நமக்கு பிராத்தஸ்மரணீயராக எழுந்தருள் இருக்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் அப்படி தான், நாம் குறப்பட வேண்டாம், நம்மளுடைய பாக்ய விசேஷம் இப்படி எம்பெருமானார் மாதிரி எழுந்தருள் இருந்த மகான்கள் இருந்த காலத்தில் நாம்களும் இருந்தோன்றது. அந்த காலத்துலலாம் ஸ்ரீரங்கம் போகிறோன்னு சொன்னோம்னாக்கா அதில் ஒரு மூணு விஷயத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் நமக்கு. ஒன்று காவேரி ஸ்நானம், ரெண்டாவது ரங்கநாதனுடைய சேவை, மூணாவது பரவகோட்ட ஆண்டவனுடைய ஒரு தரிசனம் சேவை, அவரை சேவிக்கிறதுன்றது.
இந்த முதல் ரெண்டு சில சமயங்களில் கிடைக்காது போனாலும் போயிடும், மூணாவது எப்போவுமே கிடச்சிட்டு இருந்தது. அதுலேயே ஒரு பெரிய முதல் ரெண்டு கிடைக்கலன்னா கூட, காவேரி ஸ்நானம் பண்ண முடியல, ரங்கநாதனை சேவிக்கலன்னா கூட, அந்த பரவாயில்ல சுவாமி கோபாலாரி மகாதேசிக்கு என்ன தண்டம் சமர்ப்பித்த மாத்திரத்தினாலேயே இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு கிடச்சிட்டு தான் நினச்சிண்டு அப்படி ஒரு திருப்தி ஏற்பட்டு வந்த சமயங்களும் உண்டு. அப்பேற்பட்ட மகான் இப்போ இன்றைக்கி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்றைக்கும் நம்மளை பரிசுத்தமாக ஆக்கிற மகான்களில் அவரும் ஒத்த சம்பாஷ்ய புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயே அப்படின்னா, எதனா அசம்பாஷ்ய சம்பாஷணம் ஏற்பட்டிருத்தோம்னாக்கா, யாரோடையான பேசக்கூடாதவளோடு நம்ம பேசிட்டோம்னாக்கா, அதனால் என்னாகும்னா சில சமயங்களில் நமக்கு பாபம் ஏற்படும். அப்படி எதனா ஒரு சன்னிவேசம் வந்துடுத்துனாக்கா, புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயது, இப்படி பெரிய மகான்களை நாம் மனசுனால் நினச்சாலே போருமா, நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். நாம் நித்திய நித்தியம் அந்த மாதிரி காரியத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு இந்த மகான் எழுந்தருள் இருக்க, இந்த சுவாமியை நாம் மனசால் பரவாயில்லை சுவாமியை நாம் மனசால் நினச்சிருந்தாலே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும், இதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்ட மகானை நினச்சி ஓரிரு வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அவகாசம் ஏற்பட்டமைக்கு அடியேன் எப்படி கிருத்தஜத்தை சொல்கிறதுன்னு தெரியல. என்னுடைய பாபங்களுக்கெல்லாம் க்ஷயம் ஏற்பட்டு என்னையும் பரிசுத்தமாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தினது இந்த உபன்யாசம் என்றே சொல்ல வேண்டும். ஆகையால் நாம் எல்லோரும் அந்த மகானை நினச்சிண்டு நாம் எப்பவும் கிருத்தஜத்தையோடு எழுந்தருளியிருக்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.